நிறைவு செய்திகள். சென்னை விமான நிலையத்தில் கொரோனா தொற்று பாதுகாப்பு விதிமுறைகள் மீண்டும் கடுமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக அளவில் தினசரி கொரோனா பாதிப்புகள் பதிவாகி வருகின்றன. நேற்று ஒரே நாளில் 476 தொற்று அதிகரித்துள்ளது. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் பயணிகளுக்கு முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் முகக்கவசம் அணியாதவர்களிடம் 500 ரூபாய் அபராதம் விதிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விமான பயணிகள் 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்ட சான்றிதழ்களோடுதான் விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்களுக்கு அதிக அளவில் இறால் மீன்கள் கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 61 நாட்களுக்கு பிறகு நேற்று மீன்பிடிக்க சென்றனர். வழக்கமாக 25 கிலோ வரை கிடைக்கும் இறால் மீன்கள் தற்போது 300 கிலோ வரை கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சியடைந்த மீனவர்கள் உரிய விலை கிடைக்கவில்லை என வருத்தம் தெரிவித்துள்ளனர். மேலும் உரிய விலை கிடைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களில் திருத்தம் ஏதும் இருந்தால் இன்றிரவு 9 மணி வரை இணையதளம் மூலம் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான இணையதள முகவரி வெளியிடப்பட்டுள்ளது. எனவே திருத்தம் கோரும் மாணவர்கள் t.co/efghxbzgzk என்ற இணையதளத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீட் தேர்வு குறித்து விளக்கம் கோர விரும்பும் மாணவர்கள் 0114075950000 என்ற தொலைபேசி எண் அல்லது neet@nta.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமும் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 18,22,000 பேர் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நீட் தேர்வு எழுத உள்ளனர். இந்திய கடற்படையின் சஹ்யாத்ரி கமோராட்டா கப்பல்கள் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜெகர்த்தாவிற்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளது. அங்கு இந்தோனேஷிய கடற்படையுடன் இணைந்து பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளது. INS சஹ்யாத்ரி கப்பல் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பலாகும். INS கமோராட்டா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலாகும். இந்திய கடற்படை அதிகாரிகள் இந்தோனேஷிய கடற்படை அதிகாரிகளுடன் இணைந்து கடலோர எல்லை பாதுகாப்பு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு பகுதிகளில் இன்று தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் வர்த்தகம் மற்றும் தீவிரவாத பணப்பரிமாற்றம் குறித்த புகார்களின் அடிப்படையில் இந்த ஆய்வை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்துறையினருடன் இணைந்து தேசிய புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்டனர். குறிப்பாக வடக்கு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளான பாரமுல்லா, ஹாண்ட்வாரா உள்ளிட்ட 4 இடங்களில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. இதில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.